கமல்ஹாசன். நேற்று முன்தினம் அரவக்குறிச்சியில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் திரு கமல்ஹாசன் சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு இந்து என்று பேசினார். இதனால் இது சர்ச்சையானது. இதற்கு தமிழக பால்வளத்துறை அமைச்சர் பதிலுக்கு கொழுப்படுத்தி பேசும் கமலின் நாக்கை அறுக்க வேண்டும் என்று சர்ச்சையாக பேசினார். இதனால் மக்கள் நீதி மய்யம் சார்பிலும் அதிமுக மற்றும் பாஜக சார்பிலும் ஒருவர் மீது ஒருவர் காவல் நிலையத்தில் மாறி மாறி புகார் அளித்த வண்ணம் வருகின்றனர். கமல்ஹாசன் மீது தமிழகம் மற்றும் டெல்லி உட்பட இதுவரை மொத்தம் 13 புகார்கள் காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்திற்கும் முன்ஜாமீன் கேட்டு வருகிறார் நடிகர் கமல்ஹாசன். இந்நிலையில் நேற்று முன்தினம் மறுபடியும் பேசிய ராஜேந்திர பாலாஜி, தான் ஒரு அமைச்சர் என்றும் கமலின் நாக்கை அறுக்க வேண்டும் என்று தாம் பேசியதில் எந்த தவறும் இல்லை என்றும் பேசி மறுபடியும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். இது மட்டுமல்லாமல் கமலுக்கு ஆதரவாக பேசிய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கே.எஸ். அழகிரியையும் அவர் விட்டு வைக்கவில்லை. நேற்று பேசிய அவர், கே.எஸ். அழகிரி இந்தியாவில் இருக்க தகுதியற்றவர் என்றும் அவர் இத்தாலிக்குத்தான் செல்ல வேண்டும் என்றும் பேசியுள்ளார் ராஜேந்திர பாலாஜி. இது மட்டுமல்லாமல் கமலுக்கு ஆதரவாக பேசிய திராவிட கழகத்தின் தலைவரான கே. வீரமணி அவர்களையும் பகிரங்கமாக பேசி சர்ச்சையாக்கியுள்ளார் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. நேற்று ராஜேந்திர பாலாஜி பேசுகையில் வீரமணி விளங்காதவர் என்றும் அவரது திமிர் பேச்சை அடக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் மக்கள் அவரை அடக்குவார்கள் என்றும் பேசியுள்ளார். இதனால் அரசியல் வட்டாரத்தில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது அனைவரும் செம்மக்கடுப்பில் உள்ளனர். மேலும் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது காவல்துறையில் வழக்கும் தொடுத்துள்ளனர்.